வாழ்க வளமுடன் பழைய வெப்ரி சேனலுக்கு தமிழர்கள் அனைவருமே அன்புடன் அழைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவில் வந்து நம்மளுடைய பழைய வெப்ரி சேனல் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அது மாதிரி இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பதிவை பற்றி பார்க்க போகிறோம் நண்பர்களே. ஆண்களுக்கு வந்து ஆன்மீக சக்தியை பல மடங்கு அதிகரிக்கணும், தாது பலத்தை நல்லா வலுப்படுத்தணும், நீண்ட நேரம் தாம்பத்திய வாழ்க்கையில் வந்து அவங்க வந்து செயல்படணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சொல்லக்கூடிய இந்த மாதிரி டிப்ஸுகளை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டாலே நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பலசாலியாக வந்து ஆய்விடுவீர்கள். அதே மாதிரி குதிரை பலன் பெற்று உங்களுடைய மனைவிமார்கள்ட்ட வந்து ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை, சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வந்து எப்போவுமே வாழலாம் நண்பர்களே. இப்போ வந்து நம்ம வந்து இரண்டு பவுடரோட ஒரு தேன் சேர்த்துருக்கோம். இந்த இரண்டு பவுடரும் என்னென்ன பவுடரு, இதை எப்படி சாப்பிடணும், இதை சாப்பிட்டால் எப்படி வீரியம் அதிகரிக்கும் அப்படின்ற விஷயத்தை அந்த வீடியோ நம்ம வந்து தெள்ளந்தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். ஒரு மனிதனாக வந்து இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சராசரி தினந்தோறும் 7 மணி நேரம்னாலும் குறைஞ்சபட்சம் உறங்க வேண்டும். அதை மெயினாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். உறக்கத்தை நம்ம வந்து கெடுத்துனோம் அப்படின்னா நம்ம உடம்பு கண்டிப்பாக கெட்டுப்போம். சராசரி ஒரு மனிதன் வந்து 8 மணி நேரம் உறங்கணும். 8 மணி நேரத்தை தவிர்த்து 7 மணி நேரமாவது நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துக்குள்ள, ஒரு நாள் ஒரு பகல் ஒரு நைட்டு 24 மணி நேரத்துக்குள்ள 7 மணி நேரமாவது குறைஞ்சபட்சம் உறங்கணும். குறைஞ்சபட்சம் 4 லிட்டர்லேருந்து 5 லிட்டர் வரை நீங்கள் வந்து தண்ணி குடிக்கணும். அதை நீங்கள் மறந்துடாதீங்க. 4 லிட்டர் தண்ணினாலும் குடிக்கணும், குறைஞ்சபட்சம் 4 லிட்டர் தண்ணி, அதிகபட்சம் 5 லிட்டர் தண்ணி குடிக்கணும். 5 லிட்டர் தண்ணி உங்களால் குடிக்க முடியல அப்படின்னா 4 லிட்டர் தண்ணினாலும் குடிக்கணும். அது எப்படின்னா 24 மணி நேரத்துக்குள்ளே குடிக்கணும். ஒரு நாளைக்கு வந்து 4 லிட்டர் தண்ணினாலும் குடிக்கணும், பகல் இரவு கணக்கு. அப்போ இரவெல்லாம் நம்ம எப்படி தண்ணி குடிக்கணும்னா கண்டிப்பாக குடிக்கலாம் நண்பர்களே. நானும் குடிச்சிக்கிட்டு தான் இருக்கேன். தண்ணி வந்து காலையில் நீங்கள் வந்து ஒரு 10 கரஞ்சீரத்தை எடுத்து மெண்டு தின்னுட்டு பச்சை தண்ணியை வந்து நீங்கள் வந்து 1 சம்பு தண்ணி 1/2 லிட்டர் தண்ணினாலும் நீங்கள் வந்து வெறு வயிற்றில் குடிங்க. உங்களுக்கு நோயே கிடையாது நண்பர்களே. உடலுக்குள்ளே வந்து தண்ணி கிடந்துச்சு அப்படின்னா உங்களுடைய உடம்பு நல்ல ஒரு ஆரோக்கியமாகவும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இப்போ வந்து பாருங்கள், 1 இதழ் தாமரை பவுட்ரு இங்கே எடுக்கும் அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். 1 இதழ் தாமரை பவுட்ரு ஒரு வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாதிக்காய் பொடி சேர்த்துருக்கேன். வந்து சாதிக்காய் பொடியும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இது ரெண்டையும் நம்ம வந்து எடுத்து 1 ஸ்பூன் அளவுனா ஒரு சின்ன ஸ்பூனாக இருக்கும், ரொம்ப பெருசாக இல்லாமல். இப்போ வந்து சீனி பத்தில் சுகர் பத்திலையும் நம்ம வந்து காப்பிக்கு போடுவோம்லையே, அந்த மாதிரி சின்ன ஸ்பூனில் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் அதே ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு சுத்தமான தேன் சேர்த்துருக்கேன். இதை வந்து குழப்பி அந்த தேனும் சாதிக்காயும் 1 இதழ் தாமரை பவுட்ரு பார்த்தீங்கன்னா இதை அப்படியே வந்து குழப்பி இந்த லேவியத்தை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி இதை நம்ம இரவு நேரத்தில் உறங்க போகிறதுக்கு முன்னாடி இதை சாப்பிட்டு வந்தாலே போதும். இதை சாப்பிட்டு நம்ம வந்து 1 மணி நேரம் கழித்து தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட்டால் அந்த வாழ்க்கை உங்களுக்கு வந்து திருப்தி அடையும். இது வந்து நம்மளுக்கு வந்து ரெகுலராக சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. வாரத்துக்கு 1 முறை சாப்பிட்டாலே போதும். வாரத்துக்கு 1 முறை சாதிக்காயும் 1 இதழ் தாமரை பவுடரும் சேர்த்து சுத்தமான தேன் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் சுத்தமான தேனும், அப்படி சுத்தமான தேன் கிடைக்கல அப்படின்னா கிராமங்களில் உங்களுடைய நண்பர்கள் உங்கள் குடும்ப உறவினர்கள்ட்ட சொல்லி அந்த மாதிரி தேனை எடுத்து பயன்படுத்தணும். அதுதான் சுத்தமான தேன். அந்த மாதிரி தேனை தான் நான் அதிகமாக வந்து பயன்படுத்துவேன். கிராமங்கள் அங்கெங்கே தேன் கூடு கட்டி இருக்கிறதில் எடுத்த தேனும் இந்த தேனும், அந்த தேனும் சாதிக்காயும் நாட்டு மருந்து கடையில் வாங்கி இந்த சாதிக்காய் பவுடரும் 1 இதழ் தாமரை பவுடரும் வாங்கி இந்த தேனை குழப்பி இந்த லேவியத்தை இரவு நேரத்தில் சாப்பிட்டு வந்தால் ஆண்களுக்கு வீரியம் அதிகரிக்கும், தாம்பத்திய வாழ்க்கை நல்லா வந்து திருப்தி அடையும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.